அன்பு குழந்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். நாம் சென்ற வகுப்பில் விழிப்புணர்வு முகாம் பற்றி சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் வருகிறதா? அது மட்டுமின்றி நிகழ்ச்சி நிரலை தயார் செய்ய சொல்லியிருந்தேன். தற்போது பூவரசி தயார் செய்த நிகழ்ச்சி நிரல் இங்கு உள்ளது. அதை ஒருமுறை நாம் வாசித்து பார்க்கலாம். சாந்தனூரின் நிகழ்ச்சி நிரல். இறை வணக்கம். பள்ளி குழந்தைகள் வரவேற்புரை. திரு தில்லைநாதன் ஆரோக்கிய குழு தலைவர். தொடக்க உரை. திரு வெங்கடேசன் ஊராட்சி மன்ற தலைவர். வகுப்பு நடத்துபவர் திருமதி உஷா மோகன், பாலியேட்டிவ் கேர் அலுவலர், பொதுநலத்துறை. சுகாதார பாடல் திருமதி கயல்விழி, குடும்பஸ்ரீ தலைவி. நன்றி உரை திரு அமுதவாணன், ஊராட்சி மன்ற செயலர். கடைசியாக தேசிய கீதம். இதுதான் சாந்தனூரின் விழிப்புணர்வு முகாமிற்கான நிகழ்ச்சி நிரல். பூவரசி தயார் செய்த நிகழ்ச்சி நிரலில் உள்ளது போலவே நிகழ்வுகள் அனைத்தும் விழிப்புணர்வு முகாமில் நடந்தேறின. ஊராட்சி மன்ற தலைவர் திரு வெங்கடேசன் அவர்கள் நிகழ்வை தொடங்கி வைத்தார். ஆரோக்கிய குழு தலைவர் திரு தில்லைநாதன் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். அதுபோலவே பொதுநலத்துறையில் பாலியேட்டிவ் கேர் பிரிவில் பணிபுரியும் திருமதி உஷா மோகன் அவர்கள் வகுப்புகளை நடத்தினார். அந்த வகுப்புகள் சாந்தனூர் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது. அந்த வகுப்பின் ஒரு சிறு பகுதியை நாம் இங்கு பார்க்கலாமா? அன்பார்ந்த சாந்தனூர் மக்களுக்கு வணக்கம். நான் பொதுநலத்துறையில் பாலியேட்டிவ் கேரில் பணிபுரிகிறேன். சாந்தனூர் பகுதி குப்பை கூளங்களால் நிறைந்துள்ளதாகவும் இதனால் அப்பகுதி மக்களுக்கு அடிக்கடி மலேரியா, டெங்கு காய்ச்சல், சிக்கன்குனியா, மஞ்சக்காமாலை மற்றும் பல நோய்கள் பரவி வருவதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. மட்டுமின்றி யானைக்கால் வியாதியும் பலரையும் தாக்கியுள்ளதாம். சிறு பிள்ளைகளுக்கு அடிக்கடி வயிற்றுப்போக்கு, தோல் வியாதிகள், மஞ்சள் காமாலை போன்ற நோய்களும் வருகிறதாமே. இதெல்லாம் போதாதென்று தற்போது கொரோனா நோய் தொற்றும் உள்ளது. பொதுமக்களே, இது போன்ற நோய்கள் வராமல் தடுக்க நான் சில யோசனைகள் கூறுகிறேன், கவனியுங்கள். வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் மிக மிக சுத்தமாக வைக்கவும். வீட்டுக்கு சுற்றிலும் நீர் தங்கி நிற்காதபடி குப்பிகள், சிரட்டைகள் போன்றவற்றை கமிழ்த்தி வைக்கவும். ஏனெனில் இவற்றில் கொசுக்கள் முட்டையிட்டு பெருகும் வாய்ப்புள்ளது. அடுத்ததாக பிளாஸ்டிக் தவிர்த்து மட்டும் தரமுடைய பொருட்களை விருந்து போன்ற விசேஷ நாட்களில் பயன்படுத்தினால் அவற்றை குழி தோண்டி புதைத்து விடலாம். நாளடைவில் அந்த எச்சில் இலைகள் உரமாக மாறிவிடும். நதிகள் நமக்கு இயற்கை அன்னை தந்த வரம். அவற்றின் கரைகளில் குப்பைகளே கொட்டாதீர். நதி நீர் மாசடைவதோடன்றி மஞ்சள் காமாலை, காலரா போன்ற நோய்கள் எளிதில் வரும். ஆபத்துள்ளது. கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம்,
കഴിപ്പറകളിൽ മട്ടുമേ അനേവരും മലജലം കഴിക്കൽ വേണ്ടും തിരന്ത വെളിയിൽ കൂടാതെ കഴിപ്പറയ്ക്ക് സെൻട്ര് വന്നപ്പിൻ കൈകളെ സോപ്പ് പയൻപ്പെടുത്തി സുത്തമാക കഴുവ വേണ്ടും തർപ്പോദയ സൂഴലിൽ മണിക്ക് ഒരു മുറൈ കൈകളെ സോപ്പും നീരും പയൻപ്പെടുത്തി സുത്തമാക കഴുവ വേണ്ടും മുഖകവസം അണിയ വേണ്ടും ഇത് കൊറോണ കാലമല്ലവാ പൊതു ഇടങ്ങളിൽ എച്ചിൽ തുപ്പക്കൂടാതെ കൈകളെ സുത്തമാക വെക്ക വേണ്ടും ഞാൻ കൂറിയ ഇവ അനത്തെയും നിങ്ങൾ കടേപിടുത്ത് സാന്തനൂരെ സുത്തമാന സുഗാധാരമാന ഊരാക മാറ്റുങ്ങൾ നാളെയെ തലമുറയിനർ നല്ല പഴക്കങ്ങളുടൻ നാട് പോറ്റ വളരട്ടും നന്ദി വണക്കം മിക സിറന്ത വകുപ്പാക അമേന്തിരുന്നത് അല്ലവാ പ്ലാസ്റ്റിക്കിൻ്റെ ഉപയോഗം മനുഷ്യർക്ക് പുറ്റുനോയ് കൂടെ വരവഴയ്ക്കും எனவே பிளாஸ்டிக்கை அறவே தவிர்ப்பது மிகவும் நல்லது. அதுபோலவே கண்ட கண்ட இடங்களில் குப்பைகளை போடவே கூடாது. எவ்வளவு நிறைய செய்திகள் உங்களுக்கு எல்லோருக்கும் புரிந்திருக்கும் என நினைக்கிறேன். இந்த வகுப்பை தொடர்ந்து பூவரசியின் அம்மா ஒரு பாடல் பாடினார். சாந்தனூர் பரதனூர் என்ற இரு ஊர்களின் பெண்கள் நடத்தும் குடும்பஸ்ரீயில் பூவரசின் அம்மா தலைவியாக இருந்தார். எனவே அழகான ஒரு பாடலை பாட அவர் விரும்பினார். அந்த பாடலும் தனிமனித சுத்தம் உடல் ஒழுக்கம் சுகாதாரம் இவை பற்றியே அமைந்திருந்தது. நாமும் அந்த பாடலை கேட்போமா? உடற்பயிற்சி செய்வதால் உடலில் உறுதி வந்திடும், உடல் உறுதி ஆவதால் ஓங்கி திறமை வளர்ந்திடும். உடற்பயிற்சி செய்வதால் உடலில் உறுதி வந்திடும், உடல் உறுதி ஆவதால் ஓங்கி திறமை வளர்ந்திடும். நோயில்லாமல் நாமெல்லாம் 100 வயது வாழலாம், ஆய கலைகள் அனைத்தையும் அறிந்து இன்பம் அடையலாம். நோயில்லாமல் நாமெல்லாம் 100 வயது வாழலாம், ஆய கலைகள் அனைத்தையும் அறிந்து இன்பம் அடையலாம். ஊசி இல்லா மருந்துதான் உண்மை இன்ப விருந்துதான், ஓசையின்றி உதவிடும் உடற்பயிற்சி நண்பன்தான். ஊசி இல்லா மருந்துதான் உண்மை இன்ப விருந்துதான், ஓசையின்றி உதவிடும் உடற்பயிற்சி நண்பன்தான். உலகம் முழுதும் செய்கிறார் உடலில் அழகை பெறுகிறார், திலகம் போல வாழவே தினமும் பயிற்சி செய்குவோம். உலகம் முழுதும் செய்கிறார் உடலில் அழகை பெறுகிறார், திலகம் போல வாழவே தினமும் பயிற்சி செய்குவோம். சுற்றுப்புறத்தை காத்திட்டால் சற்றும் கவலை நமக்கில்லை, வறுமுன் நோயை தடுத்திடலாம் கவர்முலகாய் மாற்றிடலாம். சுற்றுப்புறத்தை காத்திட்டால் சற்றும் கவலை நமக்கில்லை, வறுமுன் நோயை தடுத்திடலாம் கவர்முலகாய் மாற்றிடலாம். உடற்பயிற்சி செய்வதால் உடலில் உறுதி வந்திடும், உடல் உறுதி ஆவதால் ஓங்கி திறமை வளர்ந்திடும். பூவரசின் அம்மா பாடிய பாடல் மிக நன்றாக இருந்தது, அப்படித்தானே? இந்த பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சி முடிவு பெற்றது. ஊராட்சி மன்ற செயலர் திரு அமுதவாணன் நன்றி உரை கூறி நிகழ்வை முடித்து வைத்தார். குழந்தைகளே,
இந்த விழிப்புணர்வு முகாம் முடிந்ததும் மறுநாள் இந்த செய்தி பத்திரிகையில் வெளியானது. அந்த பத்திரிகை செய்தி எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு ஊகிக்க முடிகிறதா? நீங்கள் தினமும் பத்திரிகை வாசிக்கும் பழக்கம் உள்ளவரா? அப்படியானால் உங்கள் கவனத்திற்காக ஒரு சில பத்திரிகை துண்டு செய்திகளை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதன் வடிவம் எப்படி இருக்கிறது என்று கவனித்து பார்க்க வேண்டும். அதன் பிறகு சாந்தனூரில் நடந்த விழிப்புணர்வு முகாமின் ஒரு சிறந்த பத்திரிகை செய்தியை நீங்கள் உருவாக்க வேண்டும். உருவாக்கி அனுப்பி கொடுப்பீர்களா? இனி உங்கள் பாடப்புத்தகத்தில் ஒரு சில பயிற்சிகள் கொடுத்திருக்கிறார்கள். பக்கம் 35 எடுங்கள். நான் வாசித்துக் கொடுக்கிறேன். அதைத் தொடர்ந்து வரக்கூடிய செயல்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும். இணைத்து சொல்லுங்கள், எழுதுங்கள். எடுத்துக்காட்டு: குப்பைகள் குவிந்தன, கொசுக்கள் பெருகின. குப்பைகள் குவிந்ததால் கொசுக்கள் பெருகின. இதில் என்ன எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இரண்டு தனித்தனி வாக்கியங்களை ஆல் என்ற எழுத்தை சேர்த்து அல்லது சொல்லை சேர்த்து ஒரே வாக்கியமாக மாற்றியிருக்கிறார்கள். அதேபோல் கீழ் வரக்கூடிய நான்கு வாக்கியங்களையும் நீங்கள் செய்ய வேண்டும். சாக்கடை குழாய் உடைந்தது, தெருவெல்லாம் அசுத்தமானது. அதை எப்படி எழுதலாம்? சாக்கடை குழாய் உடைந்ததால் தெருவெல்லாம் அசுத்தமானது என்று எழுத வேண்டும். அடுத்த வரி பாருங்கள். கொசு கடித்தது, கண்ணனுக்கு காய்ச்சல் வந்தது. இதை எப்படி எழுதலாம்? கொசு கடித்ததால் கண்ணனுக்கு காய்ச்சல் வந்தது. அடுத்த வரி. காற்று வீசியது, மரங்கள் ஒடிந்து விழுந்தன. காற்று வீசியதால் மரங்கள் ஒடிந்து விழுந்தன. அங்கும் ஆல் என்ற சொல்லை சேர்த்து ஒரே வாக்கியமாக மாற்றி எழுத வேண்டும். கடைசியாக பாருங்கள். மழை பெய்தது, குளங்கள் நிரம்பின. இது எப்படி எழுதலாம்? மழை பெய்ததால் குளங்கள் நிரம்பின. அப்போ டீச்சர் இந்த வாக்கியங்கள் எல்லாம் ஒரு முறை கூட வாசிக்கிறேன், கவனிங்க. குப்பைகள் குவிந்தன, கொசுக்கள் பெருகின. குப்பைகள் குவிந்ததால் கொசுக்கள் பெருகின. சாக்கடை குழாய் உடைந்தது, தெருவெல்லாம் அசுத்தமானது. சாக்கடை குழாய் உடைந்ததால் தெருவெல்லாம் அசுத்தமானது. கொசு கடித்தது, கண்ணனுக்கு காய்ச்சல் வந்தது. கொசு கடித்ததால் கண்ணனுக்கு காய்ச்சல் வந்தது. காற்று வீசியது, மரங்கள் ஒடிந்து விழுந்தன. காற்று வீசியதால் மரங்கள்
ஒடிந்த விழுந்தன. மழை பெய்தது, குளங்கள் நிரம்பின. மழை பெய்ததால் குளங்கள் நிரம்பின. குழந்தைகளே, நமது பாடப்புத்தகத்தில் கொடுத்துள்ள இது போன்ற பயிற்சிகளை செய்வதற்கு உதவக்கூடிய சில சொற்கள், அதாவது ஒரே சொல் இரண்டு பொருளை தரக்கூடியது, அதை பார்க்கலாமா? ஒரு சொல் இரு பொருள். நூல், புத்தகம் தைக்கும் நூல். இப்போ நூல் என்றால் எது இரண்டு பொருள்? புத்தகம், நாம் வாசிக்கும் புத்தகம் இருக்கிறது அல்லவா, அதற்கு நூல், நூல் நிலையம் என்றெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, நூல். தைக்கும் நூல், துணி தைப்பதற்கு பயன்படக்கூடிய நூலையும் என்னன்னு சொல்லுவோம், நூல் என்று சொல்லுவோம். இப்போ நல்லா புரிந்து கொள்ளணும், நூல் என்றால் புத்தகம் என்ற ஒரு பொருள் உள்ளது, மறக்கவே கூடாது. நூல், புத்தகம், தைக்கும் நூல். அடுத்து திரை, திரைக்கடல் அப்படின்னு படிச்சோம் இல்லையா. திரை என்றால் அலை, மேடைகளில் போடும் திரை. இப்போ நாடகமெல்லாம் நடிக்கும் பொழுது தொடங்குவதற்கு முன்னால் திரை போட்டிருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் மேடைகளில் நடன நிகழ்ச்சிகளெல்லாம் நடக்கும் பொழுது பார்த்தால் தெரியும், இங்கே பள்ளி ஆண்டு விழாவிலெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, திரை போடுவாங்க, கர்டன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தெரியுமில்ல. அதற்கும் தமிழில் என்ன சொல்லுவாங்க, திரை என்று சொல்வார்கள். திரைப்படம் அப்படின்னு கேட்டிருக்கிறீங்களா, ஆமாம், அதெல்லாம் திரை என்றால் அலை, மேடைகளில் போடும் திரை. இந்த இரண்டு பொருளை தருகிறது. அடுத்து மா, மா என்றால் மாமரம். மா என்றால் மாமரத்தையும் சொல்வார்கள். பெரிய மாமனிதர், மாமரம். மாமரம் என்றால் மாங்காய் மரம், மாம்பழம் தரக்கூடிய மரம் இருக்கிறதல்லவா, மாங்காய் மரத்திற்கு மாமரம் என்று சொல்வார்கள். அதுபோல மாமனிதர் என்றால் பெரிய மனிதர், மா பெரும் அப்படின்னா மிகப்பெரிய என்று பொருள். அடுத்தது பாருங்க, துணி, துணி என்றால் என்னது, தவறை தட்டி கேட்பதற்கு துணிச்சல் வேண்டும், அந்த துணி, துணிவே துணை, அந்த துணி. அடுத்தது ஆடை, துணிக்கடைன்னெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஆடைக்கு இன்னொரு பெயர் என்னது, துணி. அப்ப துணி என்பதற்கு துணிச்சல், ஆடை என்று இரண்டு பொருள் உள்ளது. அடுத்து கனி, கனி என்றால் என்ன, மாங்கனி என்று சொன்னால் மாம்பழம் என்று பொருள். கனி என்றால் பழம், கனிவது. உன் மனதில் கனிவே இல்லையா அப்படின்னு என்னது, உன் மனதில் கருணையே இல்லையா என்று பொருள். அப்போ கனி என்றால் பழம், கனிவது என்று இரண்டு பொருள் உள்ளது. அடுத்து படி, படி என்றால் படிப்பது. புத்தகத்தை எடுத்து படி என்று அம்மா சொல்வார்கள் இல்லையா, அப்போ படி என்றால் படிப்பது. இன்னொன்று என்ன, படிக்கட்டு, மேலே ஏற உதவுவது படிக்கட்டு, அதற்கும் படி என்று சொல்வார்கள். அடுத்தது பாருங்க, கல், நாம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, கல், கள் என்ற இரண்டு வார்த்தைகள் பார்த்தோம் இல்லையா, லா 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 அறிவோம்ல, அதில் வரக்கூடிய கல், பாறையின் கல், பாறையிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த கல், நாயை எல்லாம் எறிவதற்கு எல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா, வீடு கட்ட செங்கல், சுவர் கட்ட கருங்கல், இதெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த கல். அடுத்து படிப்பது, கற்றல், கல், இளமையில் கல் என்றால் இளமையிலேயே படி என்று பொருள், அந்த இடத்தில் கல்லுக்கு படி என்று பொருள். இளமையில் கல் என்றால் சிறு வயதில் நான் கல்லாக என்று பொருள் அல்ல, தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. இளமையில் கல் என்றால்
இளமையில் படி என்று பொருள். குழந்தைகளே, இந்த படம் உங்களுக்கு ஞாபகம் வருகிறதா? ஆமாம், பூவரசி சாந்தனூரில் கொண்டு வைத்த படம். இரண்டு படங்கள் வைத்தாள் அல்லவா? அதில் முதல் படத்திற்கான அடிக்குறிப்பையும் குறிப்பையும் நாம் பார்த்தோம். இந்த இரண்டாவது படத்திற்கான அடிக்குறிப்பை இப்பொழுது பார்க்கலாம். நன்றாக கவனியுங்கள். அதுபோலவே இரண்டாவது அடிக்குறிப்பை கவனியுங்கள். அங்கே பாருங்க, ஒரு பையன், அதாவது ஒரு இளைஞன் இல்லையா, அந்த இளைஞன் என்ன செய்கிறாரு, ஒரு கவரில் குப்பைகளை கட்டி எடுத்து வந்து ஒரு குப்பை தொட்டியை திறந்து அதற்குள் போட முனைகிறார் இல்லையா. அப்போது அதற்கு அந்த படத்தை பார்த்ததும் என் மனதில் தோன்றி அடிக்குறிப்பு நான் சொல்லட்டா? இதேபோல் ஒவ்வொரு குடிமகன்களும் செய்ய வேண்டும் அப்படின்னு தோணுச்சு டீச்சருக்கு. அதை பார்த்ததும் இது வந்து என்னுடைய மனதில் தோன்றிய எண்ணம். குழந்தைகளே, உங்களுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் எழுதணும். அதுதான் அடிக்குறிப்பு. அது புதுசாக உருவாக்கி நீங்கள் எழுதியிருக்கணும். அடுத்தது பாருங்க, குறிப்பு. குறிப்பு பற்றி விரிவாக பார்க்கலாமா? செய்வன திருந்த செய் என்று ஒரு தலைப்பு இந்த குறிப்புக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தோணிச்சு எனக்கு, இந்த படத்திற்கான குறிப்புக்கு. அதாவது இந்த படத்தை பார்த்த பொழுது அப்படி தலைப்பு கொடுப்பதற்கு எனக்கு தோணிச்சு. அதனால் செய்வன திருந்த செய் என்ற தலைப்பை கொடுத்திருக்கிறேன். அதன் பிறகு அதனுடைய காரியங்கள் எழுதியிருக்கேன். கவனிங்க, குப்பை தொட்டிகள் வைப்பது குப்பைகளை அதனுள்ளே போடுவதற்காகத்தான். ஆனால் யாரும் குப்பைகளை உள்ளே போடாமல் குப்பை தொட்டிக்கு சுற்றிலுமே போடுகின்றனர். அப்படித்தானே? நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்களா, குப்பை தொட்டி வைக்கிற இடத்துல குப்பைகள் நிறைய கிடக்கும். எங்கே? குப்பை தொட்டிக்கு வெளியில். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சிருக்கிறீங்களா, இந்த குப்பையை அள்ளுபவர்களும் மனிதர்கள் தானே. அந்த நம்முடைய கிராமப்புறம் நகரப்புறம் இவற்றையெல்லாம் சுத்தம் செய்பவர்களும் யார்? நண்பர்கள், நம்முடைய சக மனிதர்கள். அப்படித்தானே? அவர்களுக்கு ஒரு நீதி, நமக்கு ஒரு நீதியாகுமா? நீங்கள் இந்த குப்பையை அப்படி கண்ட இடத்துல போட்டால் அந்த சுத்தம் செய்பவர்களுக்கு எவ்வளவு மன கஷ்டம் இருக்கும் நினச்சி பார்த்தீங்களா? அவங்களும் நம்மை போன்ற மனிதர்கள். அந்த குப்பையை அள்ளி அந்த குப்பைகள் சேகரிக்கும் இடத்துல கொண்டு போய் கொட்டி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. கொஞ்சம் அவங்களுடைய நிலைக்கு வேண்டியாவது நம்ம இந்த குப்பையை சரியான இடத்தில் குப்பை தொட்டிக்கு உள்ளே போட்டிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அதை வந்து எடுக்கிறதுக்கு மிகவும் எளிதாக இருக்கும், கொஞ்சம் எளிதாக இருக்கும். அவங்க செய்கிறதே ரொம்ப கஷ்டமான வேலை. அப்படித்தானே? துப்புரவு தொழிலாளர்கள் செய்வது ரொம்ப கஷ்டமான வேலை. என்னாலேயும் உங்களாலேயும் செய்ய முடியாத விஷயத்தை தான் அவங்க செய்கிறாங்க. அப்போது நீங்கள் குப்பைகளை குப்பை தொட்டியில் போடாமல் இந்த மாதிரி கண்ட இடங்களில் போடும் பொழுது அவர்களுக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்குங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அவர்களுடைய நிலையில் நாம் இருந்தால் நமக்கு எப்படி கஷ்டமாக இருக்குமோ அதே கஷ்டம் அவர்களுக்கும் இருக்கும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், ஊகிக்க வேண்டும். அப்போது அந்த இளைஞர் என்ன செய்கிறாரு, தான் கொண்டு வந்த குப்பையை குப்பை தொட்டிக்கு உள்ளே போடுகிறான். ஆனால் ஒரே ஒரு குறை, அந்த பையனோட காலில் பாருங்கள் செருப்பு இல்லை, காலணி இல்லை. ஆனால் ஒரே ஒரு குறை, அவ்விளைஞன் செருப்பு அணிந்திருந்தால் முறையாக இருந்திருக்கும். அப்படித்தானே? செருப்பு போடணும் இல்லையா? அப்படி செருப்பு போடாமல் வருவது எனக்கு ஒரு தவறாக தோன்றியது மக்களே, அதனால தான் நான் அதை நோட் பண்ணியிருக்கேன். அடுத்து, செருப்பு அணிதல் என்பது அழகாக இருப்பதை தாண்டி நம் உடலினுள் நோய் கிருமிகள் நுழைவதை தடுத்து பாதுகாப்பாகவும் அமைகிறது. என்னது, அழகாக இருக்க மட்டுமல்ல நாம் செருப்பு போடுவது, நம் கால்களுக்கு பாதுகாப்பை தருவதும் கூட. ஒரு தடவை வாசிக்கலாமா, ஃபுல்லாக வாசிக்கலாமா, கவனிக்கிறீங்களா? செய்வன திருந்த செய், குப்பை தொட்டிகள் வைப்பது குப்பைகளை அதனுள்ளே போடுவதற்காகத்தான். ஆனால் யாரும் குப்பைகளை உள்ளே போடாமல் குப்பை தொட்டிக்கு சுற்றிலுமே போடுகின்றனர். இக்குப்பை தொட்டிக்கு சுற்றிலும் சுத்தமாக இருப்பதால் இந்த இளைஞர் தான் கொண்டு வந்த குப்பையை குப்பை தொட்டிக்கு உள்ளே போடுகிறான். ஆனால் ஒரே ஒரு குறை, அவ்விளைஞன் செருப்பு அணிந்திருந்தால் முறையாக இருந்திருக்கும்.
செருப்பு அணிதல் என்பது அழகாக இருப்பதையும் தாண்டி நம் உடலினுள் நோய் கிருமிகள் நுழைவதை தடுத்து பாதுகாப்பாகவும் அமைகிறது. குழந்தைகளே, இன்று நாம் விழிப்புணர்வு முகாமின் ஒரு பகுதியை பார்த்தோம். பூவரசியின் அம்மா பாடிய பாடலை கேட்டோம். அதன் பிறகு பாடப்புத்தகத்தில் வரக்கூடிய செயல்பாடுகளை செய்தோம். அப்படித்தானே? முக்கியமான ஒரு விஷயம் செய்ய வேண்டும். என்னது? பத்திரிகை செய்தி. மறக்காமல் விழிப்புணர்வு முகாமின் பத்திரிகை செய்தியை தெளிவாக எழுதி உங்கள் வகுப்பு ஆசிரியர்களுக்கு அனுப்பி கொடுக்க வேண்டும். இனி நாம் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.